யூதர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மாம்சத்தின்படி அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவி அப்பாவா இருந்தா அவர் மூலமா அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? ஆதாமியல் கிடையாது. ஆனா இயேசுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் இருக்கு. பைபிள் சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய சுதந்திர விதம் எனக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரர்கள், ஆபிரகாமின் குமாரத்திகள். அதை மறந்துடவே கூடாது. நீங்க யாரு அது முக்கியம் இல்லை, எங்க அப்பா யாரு அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. வாசிங்க இந்த வசனத்தை, கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால் நமக்கு என்ன செஞ்சிருச்சு சார்? சொல்லுங்க சார். அப்ப நீ யாருடைய சந்ததி சொல்லுங்களேன். யூதர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மாம்சத்தின்படி அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவி அப்பாவா இருந்தா அவர் மூலமா அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? ஆதாமியல் கிடையாது. ஆனா இயேசுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? போன வாரம் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி, நியாயப்பிரமாணம் செஞ்சு முடிக்கிறதுனால ஒரு நீதி வருது. அந்த நீதி என்னன்னா, சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜாக்கள், ஆசாரியர்கள், ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், டிவைன் ஹெல்த், எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் வர்ற நீதி. அந்த நீதி என்னிடத்தில் நிறைவேறும்படிக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அவரை நான் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்ட போது, என் அன்புக்குரியவர்களே, நான் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு சுதந்திரவாளியாகிவிட்டேன். இப்போ இயேசுக்கு பிள்ளையானனால, இயேசு பிள்ளைன்ற கரெக்டான வார்த்தை தானா? கரெக்டானது. எபிரேயர் சொல்லுகிறேன், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஸோ இயேசு எனக்கு அப்பான்னு நான் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஏன்னா என்ன, அவர் பிள்ளைன்னு என்ன செஞ்சுருக்காரு? சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறனால அவர் செஞ்சு முடிச்சப்ப அவருடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் இருக்குல்ல, அது என்ன செஞ்சிருச்சு? எனக்கு வந்துருச்சு, நான் பிள்ளை ஆகிட்டேன். ஆபிரகாமுக்கு இயேசு பிள்ளைனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் யூதர்களுக்கு ஒன்றுதான் இருக்கு, பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் நேசிக்கப்பட்டார்கள், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பகைக்கப்பட்டவர்கள். இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோ, இன்டர்வலுக்கு பின்னாடி ஆன்டி ஹீரோ, எதிரி ஆயிட்டான். ஆனால் நம்ம இயேசுக்கு பிள்ளையானனால இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பங்காளி. ஆமென்னு சொல்லுங்க. புரியுதா புரியலையா? நீங்கள் அப்பாவுக்கு பிள்ளை ஆகிட்டீங்கனாலே தாத்தாவுக்கு சுதந்திரவாளி ஆகிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதுபோல் ரெண்டுக்கும் நம்ம ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயும் உள்ளே புகுந்து விளையாடலாம், புதிய ஏற்பாட்டுலையும் விளையாடலாம், ரெண்டுலையுமே எங்களுக்கு விளையாடுவதற்கான. ஆமாம். என் நேசர் என் ஸ்தனங்கள் நடுவே தங்குகிற என்னது? பூங்கொத்து. ஸ்தனங்களுக்கு நடுவே பூங்கொத்து போல ரெண்டு ஏற்பாடுகளுக்கு நடுவே இயேசு தன் கரங்களை விரித்திருக்கிறார். ரெண்டு ஆசீர்வாதங்களை அள்ளி என்ன செய்கிறாரு? தருகிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ தேவன் உங்களை பார்க்கும்போது உங்கள் பேருக்கே உங்களை ஆசீர்வதிக்கலை, இதைத்தான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பேருக்கு உங்களை ஆசீர்வதிக்கப்படவில்லை, நீங்கள் உங்கள் அப்பா பேருக்கு தான் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே அப்படின்னாரு. அவர் பார்த்தவனெல்லாம் அவங்க அப்பாவை தான் பார்த்தார். உங்களை பார்க்கும்போது உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாரு. வாசிங்க லூக்கா 13:11. வாசிங்க, ரெண்டு எடுத்துக்காட்டு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தார்.
இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான் கத்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக மாயக்காரனே உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா எருது கழுதை இதுக்கெல்லாம் தண்ணி காட்டுறான் இல்லையா இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை கை தட்டுங்களேன் அவ யாருன்னு பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியல அவன் பேரா சகையுன்னு இருக்கு இந்த அம்மா பேர் இல்லவே இல்லை ஒரே பேர் தான் ஆபிரகாமின் உங்கள் பேர் என்ன அப்படியே வீட்டுக்கு போயிருங்க ஆமேன் ஆபிரகாமின் குமாரன் அவனை பார்க்குறாரு ஆபிரகாமின் குமாரத்தின் இவளை பார்க்குறாரு ரெண்டு பேரும் பாத்திரவான்றாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது ஆனால் இவங்க அப்பா கிட்ட நான் ஒரு கவனம் பண்ணியிருக்கிறேன்டா அதனால் என் பிள்ளைகள்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்டா பிதா சொல்வார் ஏசுநாத்தோட கவனம் பண்ணியிருக்கேன் அதனால் இவங்க நம்ம எல்லாரையும் பிதா ஆசீர்வதித்து தான் ஆகணும் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு சுதந்திரவாதியாக இருக்கிறேன்